எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு போங்க. செம்மா, என்ன காரியமா பண்ணிட்ட? எனக்கு வேற வழி தெரியல பெரியம்மா. அண்ணி, அதுக்காக தானியமா கழட்டி கொடுப்பீங்க?
நீங்க குடியும் குடுத்துமா அந்த வீட்டுல இப்ப நாங்க குடியும் குமானமுமா இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாம மரியாதை எல்லாம் வெளில போங்க. எங்க வீட்டுல இருந்துட்டு எங்கட வெளிய போக சொல்றதுக்கு நீங்க யாரா? என்னது உங்க வீடா என்னையா? பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த எல்லாம் மறந்து போச்சா? இது உங்க வீடு இல்ல, இது இப்ப எங்க முதலாளியோட வீடு. அதுக்காக இப்படியா ஒரு வீட்டை நாசம் பண்ணுவீங்க? இது நாங்க வாழ்ந்த வீடியா? நாங்க இல்லைன்னு சொல்லியே, ஆனா இப்ப இது எங்க முதலாளி எங்களுக்காக கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ். கோவில் மாதிரி வச்சிருந்த இடம், இங்க வந்து இப்படி நடந்துக்கிறீங்களே? இப்படிதான் நடந்துப்போம். அடிப்பியா? அடி எங்க அடி பாப்போம். அடி பெருசு இவ்வளவு நேரம் பெரிய மனுஷன் நினைச்சு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சொதிக்கிறேன். இங்க பார், உன் கூட்டம் எல்லாம் கூப்பிட்டு மரியாதை வெளியே போ. வைக்கிறியா? போட்டா ஒரே போட்ல போயிடுவேன். போயா, இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள இங்க யாரும் இருக்க கூடாது. போயிடுங்க. அப்புறம் உள்ள போய் கதவை சாத்துக்கிட்டா.
வயசானவங்க கூட பார்க்காம எப்படி நடந்துக்கிறாங்க? குடும்பம் நடு தெருவில் வந்து நிக்கிறதுக்கா நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். உங்களை எல்லாரையும் நடு தெருவுக்கு கொண்டு விட்டு பாவி ஆயிட்டேனே மா, பாவி ஆயிட்டேனே. இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பாவத்தெல்லாம் போய் நான் எங்க போய் தொலைக்க போறேன்னு தெரியலையே. என்னங்க இப்ப எதுக்கு நீங்க கெஞ்சறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எல்லாத்தையும் செம்பா பாத்துப்பா செம்பா பாத்துப்பான்னு சொன்னாங்கல்ல, இதோ நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவளால தான் இன்னைக்கு எல்லாமே. எனக்கு நம்ம வீட்டு கொத்து சவி இவ கைக்கு போச்சோ அன்னைக்கு நமக்கு கெட்ட கால ஆரம்பிச்சிடுச்சுக்கா. வேலைக்காரி படிக்காதவ அவளுக்கு என்ன தெரியும்னு நாங்க அப்பவே கேட்டோம். அதெல்லாம் சின்ன மருமக பாத்துப்பா சின்ன மருமக பாத்துப்பான்னு சொன்னீங்களே, இப்ப எல்லாமே போச்சா? இவகிட்ட பொறுப்பு கொடுத்தா எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிப்பான்னு நம்பினீங்கல்ல, ஆனா இப்ப பாருங்க மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிட்டால. வடிவே, இப்ப இந்த பேச்ச ரொம்ப முக்கியமா? ஆமாங்க, முக்கியம்தான். எங்கயோ பிளாட்ஃபார்ம்ல இருந்தவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க, இவ வந்த நேரம் வீட்டுக்குள்ள இருந்த நம்மள பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது அவ இல்லம்மா, நான் தான். நான் தான் கை நீட்டி காசு வாங்க கூடாத இடத்துல காசு வாங்கி எவாது போய் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியாத ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. நீங்க எதுக்கு இப்ப கவலைப்படுறீங்க? இதெல்லாம் ஒரு தடங்கள் தானே தவிர தடை இல்ல பெரியயா. அதான் நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். பேசாத, நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிதானே மொத்த குடும்பத்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். ஐயோ அர்ச்சனா, போதும்மா போதும். இது சண்டை போடுறதுக்கான நேரம் கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா, கால விழுந்து தெரியாம நின்னுட்டு இருக்கோம். இதுல நீ வேற இன்னும் எங்களை கஷ்டப்படுத்தாதம்மா, கஷ்டப்படுத்தாத. எனக்கு எழுந்திரிங்க, கைப்பிடிய பாத்து மெதுவா. கடவுளே, இப்ப நாங்க எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. ஐயா, நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே?
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன வீடு காலியா இருக்கு. நீங்க வேணா அதுல வந்து தங்கிக்கோங்க ஐயா. ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேங்க ஐயா. நீங்க வீட்டு வாடகை கூட கொடுக்க வேணாம். நீங்க தங்கறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிப்போம். எங்க ஐயா குடும்பம் இப்படி நடு ரோட்ல நிக்க கூடாது. நீங்க முதல்ல வாங்க ஐயா. எனக்காக நீங்க எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு காட்டுற நன்றி கடனா இருக்கட்டும். ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்துட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கே மனசு கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. அது எங்களை மாதிரி ஏழைங்க வாடுற இடம் ஐயா. எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு அந்த இடமே மேல் இல்லை ஐயா. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அதுல வந்து இருங்க ஐயா. மத்ததை அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. வாங்க ஐயா. அம்மா வாங்கம்மா. செம்பா எல்லாரையும் கூட்டிட்டு வாமா. எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம சொந்த வீடு வரை வருவோம். எவ்வளவு ஆசை ஆசையா பார்த்து கட்டின வீடு தெரியுமா? எல்லாரும் போறீங்களேது கேக்குற மாதிரி இருக்கு. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. குடும்பங்கிறது கூட இருக்கிற மனுஷங்க மட்டும் இல்லை, நம்ம குடியிருந்த வீடும் தான் லட்சுமி, வீடும் தான். நம்மளோட கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் அழுகேன்னு எல்லாத்தையும் பார்த்த இந்த வீட்டை விட்டுட்டு நாம எங்க போய் எப்படி? இப்ப எதுக்கு பாடுகிறீங்க? திக்கு தெரியாம நின்னு நமக்கு இப்ப போறதுக்கு ஒரு திசை கிடைச்சிருக்கு. முதல்ல அங்க போவோம், மத்தது அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. பெரியா ஏதோ நம்ம கஷ்ட காலம் இப்படிலாம் அனுபவிக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. அதை யாரால மாத்த முடியாது சொல்லுங்க. எல்லாரோட நிலைமையும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது பெரியா. இதுவும் கடந்து போகும் பெரியா. இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், எப்பாடு பட்டாவது இந்த வீட்டை நாங்க மீட்டெடுப்போம் பெரியா. ஆமாப்பா, நானும் செம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துவோம். இதே வீட்டுல மறுபடியும் உங்க எல்லாரும் குடியேற வைப்போம். அப்படி செய்யல நான் உங்க பையன்ப்பா. இந்த கடைசி காலத்துல உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். நான் கண்ண மூடுறதுக்குள்ள எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கரை சேர்த்துருங்கப்பா.
இப்ப எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க தான் சொல்றோம்ல, இந்த வீடு மறுபடியும் நம்ம கைக்கு வரும் பெரியயா. நாம எல்லாரும் பழையபடி இங்க சந்தோஷமா வாழ்வோம். நம்பிக்கையோட எங்க கூட வாங்க வாங்க பெரியயா, வாங்க வாங்க வாங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.